Travel with Tora family. Hi friends. இப்போ நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு பாக்கறீங்களா? இங்க இருந்து முட்டை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதை வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் செய்ய போறோம். என்ன தெரியுமா? கோகனட் பிளாங்க். அதுதான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கோகனட் பிளான் செய்யறதுக்கு தேவையான பொருள் கண்டென்ஸ்டு மில்க், தேங்காய் துருவல் அரை கப், சர்க்கரை அரை கப், தேங்காய் பால், அதுக்கப்புறம் 6 முட்டை. அடுப்பு இப்போ நம்ம ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சணும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா தான் பாகு ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாகு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கப்புறமா வந்து கண்டென்ஸ்டு மில்கை அதில் சேர்க்கணும். கண்டென்ஸ்டு மில்கை தேங்காய் பாலில் ஊற்றியாச்சு. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 20 minutes நல்லா கலக்கி விடணும். நல்லா கண்டென்ஸ்டு மில்க்கும் தேங்காய் பாலும் கலங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். கண்டென்ஸ்டு மில்கை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. அதுவும் தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இப்போ அதில் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலக்கி விடணும். கலக்கினதுக்கப்புறம் பாருங்களேன் இது கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறமா திருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து அதில் தேங்காய் திருவில் சேர்த்து கலக்கினதுக்கப்புறம் வச்சுருந்த 6 முட்டையும் சேர்த்து இதில் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இது எல்லாம் நல்லா கலங்கினதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்க பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கணும். இப்போது பாகோட இதை நம்ம சேர்த்தாச்சு. அகைன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியோடு வைக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு இதுக்கு ஒரு சின்ன மூடியும் அந்த பாத்திரத்துக்கு ஒரு பெரிய மூடியும் போட்டு மூடிடணும். கோகனட் ஃப்ளான் வேகிறதுக்கு 40-50 minutes வரை ஆகும். இந்த தண்ணியோட தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த சூட்லேயே அதுவும் வேக ஆரம்பிச்சிடும். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. தேங்காய் பூலாம் மேலே வந்து பஃபியாக வந்துருந்துச்சு. சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்தேன். அது வெந்துருச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இந்த தட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். சைடில் கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தட்டை வச்சு அதை கமுத்த போகிறேன். கமுத்துனா எப்படி வருங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக தான் இருக்குது. ஆனால் முழுசாக கேக்கா வருமானு நம்ம பார்ப்போம். இப்போ நான் அதை கமுத்த போகிறேன். கமுத்துனதுக்கப்புறம் தான் தெரியுது லைட்டாக ஒரு பயம் உள்ள இருக்குங்கிறது. இப்போது அந்த பாத்திரத்தை நான் எடுக்க போகிறேன். எடுத்து பார்த்தா தான் தெரியுது பா செம்ம அழகாக கரெக்டாக பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துடுச்சு. மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பிங்க. இவ்வளோ கரெக்டாக ரவுண்டாக வந்திருக்குல்ல, அதனால் அது பார்க்கவும் செம்ம அழகாக இருக்குது. மேலே ஒரு மாதிரி அழகான ப்ரௌனிஷாகவும் சுற்றியும் ரவுண்டான கேக் ஷேப்லேயும் வந்திருக்கு. அது மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்காக துருவி வச்சுருந்த தேங்காவும் ஒரு புதினாவும் வச்சேன். அதுக்கப்புறம் லைட்டாக கலர் கலந்த ஒரு தேங்காய் திருவல் அதையும் அதை சுற்றி ரவுண்டாக வச்சேன். ரங்கோலி கோலம் மாதிரி பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. எப்படிடா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே இப்போ இதை நான் சாப்பிட போகிறேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிறது. வாய்க்குள்ளே வச்சதையும் செம்ம ஸ்வீட்னஸ், அதோட செம்ம சூடு. ஏன்னா அப்போ தான் பாத்திரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்குனேன் இல்லையா. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா சீப்பம்பாலில் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட பேர் சாக்கடை நண்டு. மேலே டேக்ல வரும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 24/7 காமெடி அவைலபிள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சாக்கடை நண்டு சேனல். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாக்கடை நண்டு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.